Hello friends, welcome to Geejeni Alandras World. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பன்னீர் ரோஸ் கடலை மாவு தயிர் இந்த மூணே யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி வந்து வீட்லயே ரெடி பண்றது, அது எப்படி அப்ளை பண்றது, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு இன்னைக்கு 4 பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த பன்னீர் ரோஸ் இருக்கலையா, ஸோ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட பெட்டல்ஸை மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தயிர், அதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் எடுத்து அதே இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரைக்கும் பொழுது ரோஸ் வந்து கொஞ்சம் பாதி அரைச்சி பாதி அரையாத மாதிரி தான் இருக்கும். இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா கடலை மாவு, அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் தயிர் வேணும்னா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சி ஒரு ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெடி பண்ணிக்க போகிறோம். அந்த ஃபைனான பேஸ்ட் இப்போ நமக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து தாராளமாக 3 to 4 days வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஃபேஸில் நம்ம நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes கழிச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை வாரத்தில் வந்து நம்ம 3 times யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால உங்களோட ஸ்கின் வந்து நல்ல பளபளப்பாகவும் நல்ல ஒரு பிரைட்டாகவும் இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா இதில் ஆன்டி பேக்டீரியல் பண்பு இருக்கனால நம்மளோட ஸ்கின்னுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கையெல்லாம் நீக்கி சுத்தம் செஞ்சு நல்ல ஒரு பிரைட்டான ஸ்கின்னை வந்து நமக்கு கொடுக்கும். எண்ணெய் பசையை வந்து குறைக்கும். நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த முடி வளர்றது எல்லாத்தையுமே இது தடுக்கும். முகப்பரு, கரும்புள்ளி, கருவளையம், தழும்புகள்லாம் இருந்துச்சுன்னா அதையுமே இது மறைக்கும். கருமை படிவதையுமே வந்து இது என்ன செய்யும் அப்படின்னா குறைக்கும். அதே மாதிரி வயதான தோற்றம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் குறைச்சி நமக்கு யங்கான ஒரு லுக்கான தோற்றத்தை வந்து இது கொடுக்கும். சப்போஸ் நம்மளோட ஸ்கின்ல வந்து அந்த போர்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எல்லாத்தையும் குறைச்சி டைட்டன் பண்ணி கொடுக்கும். சன் டேமேஜ்லேருந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணும். இது எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே செட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.